Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ட்ராபெரி நம்ம ஸ்கின்க்கு எந்த அளவுக்கு சிறந்ததா இருக்கு அத வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ட்ராபெரியில பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நம்ம சருமம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்குது ஸ்ட்ராபெரி. ஏன்னா இதுல விட்டமின் சி மற்றும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம ஃபேஸை எப்போவுமே புத்துணர்ச்சியா பளபளப்பா வச்சுக்க உதவி புரியுது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராபெரியில இருக்க அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்துல ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்க உதவி புரியுது. அதோட சருமத்துல ஏற்படுற சுருக்கங்கள் கோடுகள் வராம தடுத்து இளமை தோற்றத்தை பாதுகாக்குது. குறிப்பா இளம் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுற பிம்பிள்ஸ் வராம தடுக்குது. பிம்பிள்ஸால வரக்கூடிய தழும்புகளை மறைய செய்யுது. இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை நாம சொல்லிக்கிட்டே போலாம். சரி வாங்க, ஸ்ட்ராபெரியை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கை எப்படி வீட்லயே தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 ஸ்ட்ராபெரியை தண்ணி ஊத்தாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. விட்டமின் இ கேப்சூல் 2 இல்லைனா 3 எடுத்துக்கோங்க. கிளிசரின் 1 ஸ்பூன், கற்றாழை ஜெல் 1 ஸ்பூன், இதாங்க தேவையான பொருட்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேஸ்ல இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி மைல்டா மசாஜ் கொடுத்து ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். எத்தனை தடவை இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேஸை நல்ல புத்துணர்ச்சியாக பளபளப்பாக வச்சுக்க உதவி புரியும் இந்த ஃபேஸ் பேக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். பாய்.